இப்ப நம்ம இருந்து எத்தனையோ கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் இது யாரோ சிலருக்கு மட்டும் ஏற்புடைய கருத்துக்கள்னு அல்ல இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவாள் சிறுவர்களும் இருக்கலாம் சிறுமிகள் இருக்கலாம் வேலைக்கு போறவா இருக்கலாம் கல்யாணம் ஆனவா இருக்கலாம் ஆகாதவா இருக்கலாம் வேத பாடம் படித்தவர்கள் இருக்கலாம் இல்ல அட்வொகேட்டா இருக்கிறவா இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் சார்டர்ட் அக்கௌண்டன்டா இருக்கலாம் எண்பத்தஞ்சு வயசுக்காரரா இருக்கலாம் தனி மேல இருக்கலாம் யாருக்கா இருந்தாலும் அவர் சொல்வது பொதுவான தர்மம் இதுல வியப்பே என்னன்னா எந்த ஒரு துறைக்கும் பொதுவாக இருக்கும் தர்மம்ங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல நாம எந்த துறை எடுத்திருந்தாலும் அதற்குன்னு ஸ்கில்ஸ் வேற அதற்குன்னு திறமை வேற அந்தந்த துறைக்கு படிப்பே வேற அந்தந்த துறைக்கு படிப்பு கத்துக் கொடுக்கிறவாளே வேற ஆனா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாரதத்தில் தர்மம் சனாதன தர்மம் எந்தறையான்னு விட்டு வச்சிருக்கா எத் இருக்கிறவர்களுக்கும் எந்த வயசில் இருக்கிறவாளுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பணக்காரனுக்கோ ஏழைக்கோ அனைவருக்கும் பொதுவான தர்மம் சொல்லிருக்காரோ இல்லையோ இந்த பொதுவா ஒன்னு இருக்க முடியுமான்னா எல்லாருக்கும் கடவுள் பொதுதானே அவர் ஆசைப்பட்டு எழுதி தானே தர்மம் தன்னுடைய உள்ளம் உகக்க வேணும் பெருமாளுக்கு திருப்தி ஏற்படணும் தர்மத்தையே பண்றோம் நீங்க இதையும் நன்னா மனசுல வாங்கிக்கணும் நாம தர்மத்தை பண்றோம்னா நம்ம திருப்திக்காக சொல்லிக்க கூடாது பெருமானுடைய திருப்திக்காக ஏன்னா நம்ம திருப்திக்காக சொல்லுறோம்னாலே ஒரு செருக்கு வந்துடுறது செருக்கோட இருக்கிறதே தர்மம் இல்லை ஆனால் இது நம்ம திருப்திக்காக இல்ல நம்மை அனைவரையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய பெருமானுடைய திருப்திக்காக ஆணுகுல்லச சங்கல்பாக சொல்லுவார்கள் பெருமாளுக்கு என்னென்ன பண்ணா திருப்தி ஏற்படுமோ அதெல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அவருக்கு எதை பண்ணா பிடிக்காதோ அதிலிருந்து நாம் அனைவரும் விலைக்கு விடணும் சுவாமி இப்படி போய் சொல்றீரே யாரோ ஒரு இண்டிவிஜுவல் அவருக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் நான் ஆட முடியுமா உலகத்திலே இப்படி உண்டும்ோ இல்லையோ நான் ஐ கே நாட் டான்ஸ் டு ஹிஸ் டியூன்ஸ் அவர் பாடுற பாட்டுக்கெல்லாம் நான் ஆடின் இருக்க முடியாதுன்னு வா இது என்ன அவருடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு நான் ஆடின்னு இருக்க முடியுமான்னு வா இதெல்லாம் உலகத்துல சரி ஆனா இங்க வந்தா எப்படி தெரியுமா எல்லா ஆழ்வார்களும் அனைத்து ஆச்சாரியர்களும் ஒத்துண்டது நாம எல்லாரும் பகவானுடைய டியூனுக்கு தான் டான்ஸ் ஆடணும் பகவானுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் படிதான் போகணும் இது என்ன நியாயமா கேட்டா நியாயம்தான் என்ன படைத்தவர் அவர்தான் வளர்த்தவர் அவர்தான் முக்தி கொடுக்க போறவர் அவர்தான் நான் இருக்கணும் நினைக்கிற ஒருத்தரே ஒருத்தர் அவர்தான் அப்படி இருக்கிறச்சே ஏன் நான் அவர் ஆடுற ஆட்டத்துக்கு பாடுற பாட்டத்துக்கு நான் ஆடாதிருப்பேன் யாராரோ பாடுற பாட்டுக்கு வேணா நான் இருக்கலாமே தவிர பகவான் பாடும் பாட்டுக்கு நான் ஆடித்தானும் அவர் பாடிய பாட்டு தான் கீதை அதுக்காக ஆட வேண்டிதான் நம்ம பொறுப்பே பெருமானுக்கு பிடிச்சதை செஞ்சோம்னா இவ்வுலக வாழ்க்கையிலயும் நன்னா இருக்க போறோம் அவ்வுலகத்திலையும் ரொம்ப ஆனந்தமா இருக்க போறோம் அவருக்கு பிடிக்காததை செய்யணும்னா நிச்சயமா கட்டந்தான் ஆனாலே கடவுள் என்பான் உளன் அந்த கடவுள் ஆசைப்பட்டு நம்மள என்னென்னது பண்ண வச்சிருக்கார் அதை அவசியம் செய்யணும் அவருக்கு நான் அடிமை அவர் ஆசைப்பட்டபடி இருக்கிறதுக்கு தான் நாம் இருக்கோம் ஆனா அது புரிஞ்சுக்காத போயிட்டோம்னா தர்மமே புரியலன்னு அர்த்தம் ஆக இன்னைக்கு நாம பார்த்திருக்கிற இப்ப கருத்து என்ன எந்த பீல்டா இருக்கட்டும் எந்த வயசா இருக்கட்டும் எந்த ஆண் பெண் எப்படி வேணா இருக்கட்டும் அனைவருக்கும் தர்மம்ங்கிறது பொது அது இன்னாருக்கு இணையாருக்குன்னு மாறி பேசாது இப்ப இத்தனை நாளா நீங்க கேட்டு வந்திருக்கீங்களோ இல்லையோ ஏதாவது தர்மம் இது இவருக்கு மட்டும்தான் சுவாமி எங்களுக்கு எல்லாம் இது இல்ல அப்படின்னு சொல்ற அப்ப ஒன்னு பேசியிருக்காரா பாருங்க விதுரர் பேசவே இல்லையே அப்பனா இந்த பாரதத்துக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும் எந்த ஒன்றுமே ஒரு சொக்கால இருந்து வேட்டியில இருந்து நாம போட்டுக்கிற அட்டிகையில இருந்து வளையல்ல இருந்து காது தோட்டில இருந்து நெத்தி சூட்டில இருந்து ஒன்னொன்னு ஒத்தொத்தருக்கு இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிக் வண்டமே அவ்வளவா டிவி பாக்குறோம் அந்தந்த டிவில யாரா இருக்கோ பிரிபரன்ஸ் பாப்பா அதே போல கையில வளையல் போட்டுக்கிறோம் ஒரு ஒரு மாடல் தான் ஒத்தொத்தருக்கும் பிடிக்கிறது ஒத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது ஒரு வைத்தியர் வைத்திய இன்ன இன்ன வியாதி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி டயக்னைஸ் பண்றவா இருக்கா உடனே செகண்ட் ஒபீனியன் போறோம் வேற மாதிரி டயக்னைஸ் பண்றவா இருக்கா ரெண்டு அட்வொகேட்டு ஒத்து போக மாட்டா ரெண்டு டாக்டர்கள் ஒத்து போக மாட்டா யாரும் இதெல்லாம் ஒத்து போகாத இருக்கிறச்சே மொத்த பேருக்குமா ஒரே தர்மம்னு எழுதி வச்சிருக்காளே அப்ப இந்த தர்மத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் ரெண்டாவது ஒப்பீனியனுக்கே இடம் கிடையாது யார் படிச்சாலும் இதுக்கு ஒரே அர்த்தம் தான் சொல்ல முடியும் இத போல உலகத்துல நம்ம இன்னொன்னு பார்க்கவே முடியாது அது ஒன்ன தெரிஞ்சிட்டாலே இதை பின்பற்ற தான் நம்முடைய கடமைன்னு புரிஞ்சு அனைவருக்கும் பொதுமறை அனைவராலும் கடைபிடிக்கப்பட வேண்டியது இது இத நன்கு ஒத்தன் கடைபிடிக்கிறான்னு வச்சுங்கோ அவன் மிக உயர்ந்தவன் உத்தமன் இப்ப உத்தமனுக்கு லட்சணம் போறார் அடையாளம் சொல்லுவார் சரி அவ்வளவு தூரம் உடனே ஒசர முடியலையா அடுத்தபடியில் மத்தியமன் நான் தான் நடுவாந்தரம் நடு அதுக்கு இது மோசம் ஆனா மோசத்தை விட இது தேவையில்லை அதுவும் முடியலையா ரொம்ப தாழ்ந்த நிலை அதமன் அர்த்தம் இப்ப நாம அதமர்களா இருக்கலாம் ரொம்ப தாழ்ந்தவர்களா இருக்கலாம் ஆனா முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து அடுத்த நடுநிலைக்கு வரணும் அங்கிருந்து முயற்சி எடுத்து உயர்நிலையை அடைய வேண்டும் இந்த நிலைகள் இப்ப விளக்க போறார் பாவமிச்சதி சர்வ நாருத்தே மன சத்யவாதி மிருது தாத்தம புருஷ இவனே உத்தம புருஷன் உத்தம புருஷஸ் அந்நா பரமாத்மேத் தியுதாகோஸ் லோகே வேதேச்ச பிரித்த புருஷோத்தமஹா கண்ணன் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் நான் தான் புருஷோத்தமன் நான் தான் புருஷோத்தமன் நம்ம எல்லார காட்டிலும் உயர்ந்தவர் புருஷர்கள்னு சொல்றீங்களே பெண்களை இந்த கோட்டியை சேர்த்துக்க மாட்டீர்களானா இங்க புருஷன்கிற சொல்லோ புருஷோத்தமன் சொல்லோ ஆண் பெண் இவற்றை பத்தி வந்ததல்ல புருஷன்னு சொன்னா ஆத்மான்னு அர்த்தம் ஆத்மாக்களுக்குள்ள மிகச்சிறந்த ஆத்மா பகவான் நாம அந்த நிலையை அடையணும் பெருமாளா நானே ஆயிடலாமா சுவாமி நானே கண்ணன் ஆயிடுவேனா நானே ராமன் ஆயிடுவேனண்ணா ஆகவே மாட்டோம் பகவான் பகவானாத்தான் இருப்பார் நாம தான் இருக்க வேண்டும் பின்ன உத்தம புருஷன் உத்தம புருஷன் உயர்ந்துடலாம் பெருமாளுக்கு சமமாக ஆகலாம் பெருமானாக ஆகிவிட முடியாது அவர் ஆண்டாந்தான் நான் அடிமைதான் இது வைகுந்தத்துக்கு போனாலும் மாறாது பூலோகத்திலையும் மாறாது அவராக நான் விடுவதே முடியாது அப்ப அவரா நான் ஆறுது ஆறுதுன்னு சொல்றாலே அது என்னன்னா ஐக்கியம் இல்லை ஒன்னா இட போறதே இல்லை ஆனா அவருக்கு சமமாக ஆக போகிறோம் அவருக்கு சமமா எதில் ஆகும் அவர் மகிழ்ச்சி கடலா இருக்கார் நானும் மகிழ்ச்சி கடலா இருந்துருவேன் இப்ப இருக்க முடியலையா சம்சாரம் அத தடுத்துன்னு இருக்கு இந்த தடுப்பை நீக்கிட்டோம்னால் வைகுந்தத்தில் அவருக்கு நிகரான ஆனந்தம் அவர் எவ்வளவு ஆனந்தப்படுவரோ அத்தன் ஆனந்தம் எனக்கும் அவருக்கும் பசி கிடையாது எனக்கும் கிடையாது அவருக்கும் பிற பிறப்புகள் கிடையாது எனக்கும் கிடையாது அவருக்கும் மூப்பு கிடையாது எனக்கும் கிடையாது அவருக்கும் தாகம் கிடையாது எனக்கும் கிடையாது அவருக்கும் பாபங்கள் ஒட்டாது எனக்கும் ஒட்டாது அவருக்கு ஆசைப்படத்தக்க குணங்கள் இருக்கும் எனக்கு ஆசைப்பட்ட பண்புகள் இருக்கும் அவர் எடுத்த காரியம் எல்லாம் நிறைவேறும் நானும் எடுத்த காரியம் எல்லாம் நிறைவேறும் இத போல ஒரு எட்டு பண்புகளில் பெருமானுக்கு நாம சமம் ஆயிடுறோம் அந்த அளவுக்கு நம்ம வசத்தின் விட்டோம்னா எல்லாருமே புருஷோத்தமர்கள் தான் இருந்தாலும் புருஷோத்தமன் பகவான் தான் கண்ணன் கீதையில் பதினைந்தாவது அத்தியாயத்திலே தான் எல்லார காட்டிலும் உயர்ந்தவர் சொல்லிட்டு அப்புறம் சொல்றார் நான் எல்லார காட்டிலும் உயர்ந்தவன் தான் ஆனா மம சாதர்மியமாக சர்கேபி நோபஜாயந்தே வியதஞ்சிச்ச வைகுந்தத்தில் எனக்கு சமமான தன்மையை வந்து இவர்கள்லாம் அடையார் அர்ஜுனா யாரெல்லாம் எங்கிட்ட பக்தி பண்றாளோ அவர்கள்லாம் எனக்கு சமமான நிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்ப கண்ணனுக்கு சமமா நம்ம ஆளாம் அவருக்கு இருக்கிற பண்புகள் உயர் குணங்கள் அனைத்தும் நமக்கும் வரும்

ஏன்னா இந்த நனவு பகவான் ஒத்தருக்கு தான் உண்டாம் சௌஹார்தம் என்று பெருமானிடத்தில் ஒரு பண்பு சௌஹார்தம் எல்லாரும் நன்னா இருக்கணும்ங்கிற ஆசை ஏன்னா எல்லாரும் அவருடைய குழந்தைகள் இல்லையோ இப்ப என் பிள்ளைகள் ரெண்டு பேர் சொன்னா அவ நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அதே ஒரு பத்து வீடு தள்ளி ஒத்தரை எனக்கு தெரியவே தெரியாது அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னா நன்னா இருக்கணும்னு எனக்கு ஒன்னு கெட்டு போடணும் நான் நினைக்கிறேன் ஆனா நன்னா இருக்கணுங்கிற நனவு எனக்கு இல்லையோ இல்லையா தெரியவே தெரியாதே ஆனா பகவான் அனைவரும் நன்னா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாருன்னா எல்லாரும் அவன் குழந்தைகள் ஆனபடியால் அதே போல இந்த மனிதன் ரொம்ப உயர்ந்த மனிதன் ஒருத்தர் இருக்காரே அவர் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறாராம் ஏன் தெரியுமா தான் ஒத்திரியும் தெரியவே தெரியாது இவர் தன் குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு நினைச்சா போறாதா இவர் எப்படி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்க முடியும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் நான் எப்படி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைப்பேன் எனக்கு தான் யாருமே தெரியாதே எனக்கு தெரிஞ்ச உறவுக்காரா தானே நன்னா இருக்கணும்னு சொல்லுவேன் என் நண்பர்கள் தானே நன்னா இருக்கணும்னு சொல்லுவேன்னா அது ஒரு குறுகிய கண்ணோட்டம் இது பார்க்க வேண்டிய முறையை சொல்றார் எனக்குள் எந்த பகவான் இருக்கிறானோ அவரேதான் இவருக்குள்ளும் இருக்கார் இவருக்குள்ளும் இருக்கார் அவருக்குள்ளும் இருக்கார் அப்ப எனக்கும் ஒத்தரையே தான் முதலாளி அவருக்கும் ஒத்தரையே தான் முதலாளி அப்ப நம்ம எல்லாருமே ஒரே இன்ஸ்டிடியூஷனுக்கு தானே வேலை பாக்குறோம் நான் அவரு கொலிகா இல்லையா நம்ம கொலீக்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியணும் இல்லையோ இங்க கொலீக் வேலை பார்த்து நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டேன்னா அப்புறம் அவருக்கு எனக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லை ஆனா பகவான் உள்ளுக்குள்ள இருக்கார் நாம எல்லாம் அவரால் தான் சூழப்பட்டிருக்கோம் அவர் தான் தலைவர் அவர் தான் நம்ம அனைவரையுமே ஆட்சி செலுத்துறார் இது தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே கொலிக்க இல்லையா நீங்களும் நானும் இப்ப கொலிக்குதான் பகவானுக்கு தொண்டு புரிவதில் அவரால் வியாபிக்கப்பட்டதில் அவராலே ஆணை செலுத்தப்படுவதில் இத உங்களுக்கும் எனக்கும் யாருக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்குமே வித்தியாசம் இல்லையே ஆனா வித்தியாசம் என்ன ஆடு மாடு என தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறது மனித நியமத்தை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அப்ப ஆழ்வார்களுக்கு வருத்த தெரிஞ்சுக்க தேவையில்லாத ஆடு மாடும் ஜட பொருட்களும் தெரிஞ்சுக்க வேண்டாம் விட்டு தள்ளு தெரிஞ்சிக்க வேண்டிய மனிதர்களான நாம அப்ப நம்ம தெரிஞ்சுக்கமாயிடலாம் உத்தம புருஷன் ஆகலாம் எப்படி அவரும் தன் குழந்தைகளான அனைவரும் நன்னா இருக்கணும் நினைக்கிறார் நாமும் அனைவரும் நன்னா இருக்கணும் ஏன் தெரியுமா எனக்குள்ள இருக்கிற பெருமாள்தான் அனைவருக்குள்ளும் இருக்கார் அந்த சமமான பாவம் சமமான தரிசனம் வந்துடுத்துனால் அப்ப அனைவருமே நான் நினைக்கிறோம் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் வாழ கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ மணவாட மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என நித்தியப்படி பிரார்த்திக்கிறது வழக்கம் அடியார்கள் வாழ எல்லாருமே வாழணும் அரங்கநகர் வாழ நூத்தி எட்டு திவதேசங்களுக்கு தலை பொறுப்பாய் அதத்தனைக்கும் வேறா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் வாழணும் நமக்கு சந்தேகம் வரும் ஸ்ரீரங்கம் வாழணும் பக்கத்துல திருவள்ள வாழணுமா வேண்டாமா குணசீல பெருமாள் எப்படி இருக்கணும் திருக்குடம் வாழணுமா வேண்டாமா நீ ஸ்ரீரங்கம் மட்டும் இப்ப மட்டும் ஓரமா தனித்த ஒதுக்கிட்டு பாரபக்ஷம் ஒண்ணுமில்ல ஒரு செடி நிறைய வளர்ந்துருக்கு அந்த செடின்னு நன்னா செழிப்பா இருக்கணும்னா கிளையில ஜலம் கொட்டுவோமா வேர்ல ஜலம் கொட்டுவோமா ஜலத்தை யாரும் கிளையிலயோ இலையிலையோ கொட்ட மாட்டா வேர்ல தானே கொட்டுவா பேரில் தண்ணீர் ஊற்றிய உடனே என் நாட்டும் தன் கேள்வி கேட்டான் உமக்கு ரொம்ப ஓர வஞ்சனே ஒண்ணு இலைக்கு தண்ணமாட்டேங்கிறீர் பழத்துக்கு தண்ணீர் கொட்ட மாட்டேங்கிறீர் கிழக்கு தண்ணீர் கொட்ட மாட்டேங்கிறார் வேர்ல கொட்டீர் வேர் நன்னா இருந்தா தான் கிளை நன்னா இருக்கும் அனைத்துக்கும் வேர் திருவரங்கம் அது நன்னா இருந்தா தான் எல்லாமே நன்னா இருக்கும் அதனாலதான் அரங்கநகர் வாழ சடகோபன் நூல் வாழ ஆழ்வார்கள் நாலாயிரம் பாட்டு பாடியிருந்தாலும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வாழணும் ஏன் மத்ததெல்லாம் தாழ்ந்து பண்ணணும்னு அர்த்தமா திருவாய்மொழி வாழ்ந்துட்டா எல்லாம் வாழும் அர்த்தம் அப்ப இந்த ஸ்லோகத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஒத்தத்தரும் நமக்கு வேண்டியத மட்டும் பெருமாளிடத்துல பிரார்த்தித்து பெற்றுக்க கூடாது என்னோட சாப்பாட்டை இன்னி கொடுத்துரு இப்படின்னு பெருமாட்டை கேட்கலாமா எல்லாரு சோற்றையும் கொடு அனைவருக்குள்ளும் நானும் அடக்கமானபடியால் என் சோறும் தன்னடையே கிடைச்சிடும் இதுதான் நம்ம சனாதன தர்மம் சொல்லி கொடுத்திருக்கிறது அப்ப பாவமிச்சதி சர்வசிய அனைவரும் நன்னா அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போமே சர்வே ஜனா சமஸ்த சன்மங்களானி சந்து எல்லாவிடத்திலும் மங்களம் நிலைக்கட்டும் எல்லா ஜனங்களும் சுகமா இருக்கட்டும் நான் மட்டும்னே இல்லை எல்லாரும் சுகமா இருந்தா நானும் சுகமா இருந்துட்டு போறேன் நாபாவே குருதே மனஹா யாருக்கு அமங்கலம் ஏற்படணும் யாரு தாழ்ந்து போடணும் கஷ்டப்படணும் என்று என் மனது நினைக்கவே கூடாது இந்த பரந்த நோக்கம் மனித நேயம் பறந்து விரிந்த பார்வை வந்து அப்பதான் இவன் உத்தம புருஷனாகிறான் புருஷோத்தமன் பெருமானுக்கு சமானம் ஆகணும்னு சொன்னா இந்த நில நமக்கு வந்துடணும் சத்தியவாதி எப்படியும் உண்மைதான் பேசுகிறார் மிருதுகு ரொம்ப மென்மையானவராக இருக்கார் தான் புலன்களை ஜெயித்தவராக இருக்கிறார் யா சஹா உத்தம புருஷா அவன் தான் உத்தமமான புருஷன் மிக உயர்ந்தவன் மனிதருள் மாணிக்கம் இப்ப நாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் மங்களத்தையே நினைக்கணும் அமங்கலமானத்தை நினைக்க கூடாது இது வரைக்கும் ஒரு பாதி பார்த்துட்டோம் இனிமே மிருது மென்மையான தன்மை படைத்தவனா இருக்கணும்னு சொல்றார் வீரமா கடுமையா இருக்க வேண்டாமா மென்மைன்னு போய் சொல்றோம் என்ன மென்மைன்னா யாதுன்னு நம்ம பார்க்கணும் நாளை சந்திக்கும் போது மென்மையா இருக்கிறதுன்னா என்ன அதே சமயத்தில் உண்மை பேசுவதுன்னா என்ன அப்போதே புலன்களை ஜெயித்திருப்பதுன்னா என்ன இது மூணும் பாசிபிளா அப்படின்னு சொல்லப்படுறார் மேலே பார்ப்போம்